பரந்தன் இந்து மகாவித்யாலய உறவுகளே வணக்கம். பரந்தன் பிரதேசத்தில் சிறப்புற அமைந்து தன் அரவணைப்பால் கல்வி செல்வத்தை ஊட்டி வரும் எம் பரந்தன் அன்னையின் பழைய மாணவர்களே, எம் பிராந்திய மாணவர்களின் கல்வியில் நலன் விரும்பும் நலன் விரும்பிகளே, உங்களுடன் சில நிமிடங்கள். தேடி தேடி படிப்பவர் ஏடிபோல் உயர்ந்திடலாம். பாடம் சொல்லித் தந்தது எம் பாடசாலி. 1954 ஆண்டு அடிக்கல் நாட்டி அறிவு வளர்க்க எழுந்தது ஒரு கோவில். சுமார் 60 ஆண்டுகளை கடந்து தலை நிமிர்ந்து நிற்கும் எங்கள் பாடசாலை இன்று வைர விழாவினை கண்டு தனது சேவையை புது பொலிவுடன் எடுத்துச் செல்கின்றது. 2015 ஆண்டு ஆடித்திங்கள் முதலாம் நாள் எம் பாடசாலை தனக்குத்தானே மகுடம் சூட்டிய நாள். ஆம், பிரம்மாண்டமாக தனது வைர விழாவினை கொண்டாடியது. ஊர் கூடி தேரிழுத்தது, உலகமே வியந்து நின்றது. ஒரு சிறு கிராமத்தின் எழுச்சி கண்டு அந்த பிரதேசமே அதிர்ந்து நின்றது. பெருவிழா எடுத்து எம் பாடசாலை அன்னையின் புகழ்பாடி நின்றோம். பயிலும் மாணவர்களுக்கு கல்வியின் விழுமியங்களை காட்டி நின்றோம். இந்த எழுச்சியுடன் எழுந்ததுதான் பரந்தன் இந்து மகா வித்யாலய பழைய மாணவர் சர்வதேச சங்கம். கடந்த 2015 ஆண்டு ஆடி திங்கள் 31 நாள் லண்டன் மாநகரில் ஒன்று கூடினர். பரந்தன் குமரபுரம் கிராமத்தின் அடையாளமாக இருந்த எம் பாடசாலையை உலக அரங்கில் அறிமுகம் தேடி எடுத்துச் சென்றனர் இந்த பழைய மாணவர்கள். அனைத்து நாடுகளையும் இணைத்து உருவாக்கப்பட்ட சர்வதேச சங்கத்தின் முதல் நிர்வாக குழு தெரிவு செய்யப்பட்டது. தேவைகள் அடையாளம் காணப்பட்டன, நோக்கங்கள் நிரல்படுத்தப்பட்டன. வீரியம் கொண்ட ஒரு செயற்குழு தன் பணியை முன்னெடுக்க தொடங்கியது. எம் பாடசாலையை நேசிக்கும் எம் உறவுகள் லண்டன் நகரில் ஒன்று கூடினர். பழைய நினைவுகளை மீட்டி மகிழ்ந்து கலந்துரையாடிய தருணங்கள் அற்புதமானவை. எங்களுடைய கிராமம் சார்ந்து அல்லது எங்களது பாடசாலை சார்ந்த ஒரு ஒன்று கூடலை முதல் கூடியிருக்கின்றோம். இளைய சமூகத்தோடும் எங்களுடைய மூத்தவர்களோடும் கூடியிருக்கின்ற பொழுது உறுதியளிக்கின்றேன், இது நின்று செல்ல வேண்டும். உங்களுடைய ஆத்மார்த்தம் உதவி எங்களுக்கு தேவை. என் ஊரில் நான் நேசிக்கின்ற பரந்தன் என்கின்ற ஊரில் அந்த காலம் என்னால் என்றும் மறந்து போக முடியாத காலமாக இன்றும் அது இளமையாக பசுமையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆசிரியர் பத்மநாபன் அவர்கள் குறிப்பிட்ட சில விடயங்களை நான் இங்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பரந்தனுக்கு என்கின்ற ஒரு முகத்தை, ஒரு அடையாளத்தை கொடுத்தது பரந்தன் இளைஞர் பட்டம் என்று இப்போது 10 தடவைக்கு மேலாக உண்மையில் பரந்தன் இளைஞர் பட்டம் ஆரம்பிக்கின்ற போது இருந்தவர்களுக்கு தெரியும் பரந்தன் எப்படி இருந்தது என்பது. அன்றைக்கு அந்த இளைஞர் பட்டத்தை உருவாக்குவதற்காக தெரியப்பட்ட அந்த 11 பேரும் எப்படி தெரிவானார்கள், அங்கு அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார் என்கின்ற அதை ஒரு நினைவாக நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். அது ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னர் அன்று அங்கு ஆரம்பிக்கப்பட்ட பரந்தன் பட்டம் இன்று வரையும் அது நிலை பெற்றிருக்கிறது. என்றாலும் அன்று இருந்த உத்வேகம் இன்றைக்கு இல்லை என்று
நண்பர்கள் பலர், ஆசிரியர் பத்மநாதன் கூட, எங்களுக்கு இப்பொழுது குறிப்பிடுகிறார். உண்மையில் அது ஒரு பாய்ச்சல். முதன் முதலாக அண்ணா என்கின்ற சந்திரசேகரன் அவர்கள், அவரும் நான் என்னுடைய முதல் நண்பர் அவர்தான். நான் பரந்தனுக்கு 71ஆம் ஆண்டில் வந்தபோது என் வீட்டுக்கு வந்து என்னை வரவேற்ற, பரந்தனுக்கு வந்திருக்கிறீங்க என்று வரவேற்ற முதல் ஆள் அவர். அந்த காலத்தில் தொடர்ந்த நட்பு இன்று வரை, இன்று அவர் என்னோடு தொலைபேசியில் பேசும் வரை தொடர்கிறது. நாம் இருவரும் சேர்ந்துதான் பரந்தன் என்பதற்கு ஒரு அடையாளம் வேணும். பரந்தன் என்பது வெறும் சண்டியர்களின் இடம் அல்ல, பரந்தன் என்பது வெறும் அரசியல் களம் அல்ல. பரந்தன், பரந்தன் மாணவர்கள் தட்டியிருக்க வேண்டும், பரந்தன் மாணவர்கள் விளையாட வேண்டும், பரந்தன் மாணவர்கள் எழுத வேண்டும், பத்திரிகைகள் வாசிக்க வேண்டும். பரந்தன் பிள்ளைகள் அல்லது பரந்தன் மக்களுக்கு இன்னொரு அடையாளம் இருக்கிறது, அவருடைய திறமைகள் யாவும் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தினூடாக நாம் இருவரும் ஏனைய நண்பர்களை தெரிந்தோம். குறிப்பாக நான் சொல்கிற போது மற்றெல்லா நண்பர்களை தெரிந்தாலும் பேரி என்கின்ற பேரிபநாதனை தெரிவது கொஞ்சம் கஷ்டம். நாம் எங்களுக்கு அவருடைய வீட்டுக்குள் போக கொஞ்சம் அச்சம். மணியண்ணன் என்கின்ற அந்த பெரியவர் மிகவும் முக்கியமானவர். இருந்தாலும் இந்த வெளியே இருக்கக்கூடிய, இந்த நண்பர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் கொஞ்சம் கரைச்சலாக இருந்தது. எப்படி பேரியை இதுக்குள் கொண்டு வருவது, பேரிமநாதனை எப்படி எங்களுக்குள் உள்வாங்குவது? மற்றெல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்து கொண்டோம். அப்போ அதற்கு சில நண்பர்கள், செல்வராஜா, தெய்வேந்திரன், மனோகரன் போன்ற நண்பர்களூடாகத்தான் நாங்கள் பேரியை போய் பிடித்தோம். அந்த பேரிமநாதன் என்பவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மணியண்ண என்னுடைய பிள்ளைகள் இங்கு பலர் வந்திருக்கிறார்கள். பேர பிள்ளைகள் அவருடைய மாமன் மிகவும் கடுமையான ஆள். பிளே கிரவுண்டுகளில் விளையாட்டுகள் அடிநடக்கம். அடுத்தவர் தேவேந்திரன், அவர் இன்னும் கடுமையான ஆள். பேச்சு என்றால் சொல்லவே இல்லை. பேச்சு பண்ணி கணிங்களா, யாராவது இருக்கிறீங்களா? ஆ, அந்த கையொத்த அப்படி தெரிந்து தெரிந்து உருவாக்கி அந்த கிராமத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு அந்த விளையாட்டு மைதானத்தை பற்றி சார் குறிப்பிட்டார். உண்மையில் அந்த மைதானத்தில் இருந்த மரங்களை பிரட்டி கவிழ்த்து போட்டவர்கள் நாங்கள். அன்றைக்கு அந்த வெறும் காடுகளாக இருந்த நிலம் எங்களுக்கு அந்த நிலத்தை தேவை மறந்து விட்டார். பின்னர் நாம் ஒவ்வொன்றாக படிப்படியாக அங்கு இருந்த காஞ்சூரை மரங்களை எல்லாம் திரட்டி போட்டு விட்டு நாங்கள் பகுநெல் பெருமல்ல, பரந்தன் மக்கள், பரந்தன் பெரியவர்கள், நேர்மையாக பரந்தன் முன்னேற வேண்டும் என்று நினைத்தவர்கள் சகலம் உதவினார். பந்தா கிராமங்களுக்குள்ளே போய் நாம் கிறிஸ்துமஸ் பார்க்கோட போவோம். காசு ஒவ்வொரு வீடு வீடாக போய் நிதி சேகரிக்கும். எங்கள் கிராமத்தை, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வளர்ப்பதற்காக இது ஒன்றும் வெக்கப்படவில்லை. இது ஒரு முதல் பாய்ச்சல். நான் அடித்து சொல்கிறேன், குமரபுரத்தினுடைய அல்லது பரந்தனை இணைத்து, குமரபுரம் என்று நான் தங்கி சொல்லவில்லை, பரந்தன் முழுவதையும் இணைத்து தன் ஊருக்காக
செயல்பட வைத்த மிக முக்கியமான அமைப்பாது. அதற்கு பின்னால் இன்று அல்லது அண்மை காலமாக 35 ஆண்டுகளுக்கு பின்னர் பாடசாலையை முன்னிறுத்தி இன்னும் ஒரு பாய்ச்சல் நடந்திருக்கிறது. அந்த பாய்ச்சல் தான் இந்த பாய்ச்சலின் 6 முகங்கள். இந்த 6 முகம் முருகன் துணையோடு மிக சிறப்பாக வாழ வேண்டும். முருகன் துணையோடு நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்து அந்த ஊரின் வளத்தை, அந்த பாடசாலையை, அந்த கிராமத்தை, அந்த மக்களை, எதிர்கால சந்ததியை நாம் சிறுக சிறுக ஏதாவது செய்து முன்னேற்றுவோம் பாருங்கள். பழைய நினைவுகளை உண்மையிலேயே நினைக்கும் பொழுது நாங்கள் தவழுகின்ற பிள்ளைகள் போல் அந்த பாடசாலையின் திண்ணையை பார்க்கும் பொழுது அந்த பாடசாலையிலே எங்களுடைய பாலை மரத்துக்கு பக்கத்தில் இருந்த அந்த கட்டடம் தான் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அந்த கட்டடத்தில் பெரிய படிக்கல், அந்த கல்லாலை தான் நாங்கள் பாடசாலைக்குள் செல்ல வேண்டும். அந்த படிக்கட்டை தாண்டினால் எங்களுடைய தலைக்கு மேல் இருக்கும் அந்த பாடசாலையின் திண்ணை. அப்படி இருந்த அந்த பாடசாலை இப்பொழுது 2 மாடி கட்டடமாக இவ்வளவு பெரிய ஒரு வளைவோடு பெரிய ஒரு யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பாடசாலைகளின் வளவை போல் அமைதியாக பச்சை பசீர் என்று அழகாக தோன்றுகின்றது. உங்களோடு சேர்ந்து நாங்களும் அதை வளர்த்து செல்வோம் என்று கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். ஏனைய நாடுகளிலும் எம் பாடசாலையின் ஒன்று கூடல் நடைபெற உள்ளது. நெதர்லாந்து நாட்டில் 2015 ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 27ஆம் நாள் நடைபெறும் மார்கழி பூக்கள் அரங்காடல் நிகழ்வு எம் பிரதேச மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான நிகழ்வாகும். 2016ஆம் ஆண்டு தாய் திங்கள் 2ஆம் நாள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் பரந்தன் மக்களும் பழைய மாணவர்களும் என்ற நிகழ்வும் எம் பாடசாலையின் வளர்ச்சியை நோக்கிய பயணங்களாகும். அன்புக்குரிய உறவுகளே, எம் பாடசாலையின் வளர்ச்சி நோக்கிய எமது பயணத்துக்கு ஆதரவு தந்து நிற்கும் உங்களுக்கு எம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் உங்கள் ஒத்துழைப்புடன் எமது செயல் திட்டங்கள் விரிவுபடுத்தப்படும். சேகரிக்கப்படும் பணம் மற்றும் பொருட்கள் அப்பிராந்திய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பயன்படும் வகையில் எமது பணிகள் தொடரும். உலகமெங்கும் பறந்து வாழும் பழைய மாணவர்களே, நலன் விரும்பிகளே, நீங்கள் சிகரம் தொட தோள் கொடுத்த எங்கள் பாடசாலை இன்றும் தாய் மண்ணில் எங்கள் கிராமத்தில் தன் பணியில் பயணிக்கின்றது. வாருங்கள், நாமும் அதன் வளர்ச்சிகான எழுச்சி கொள்வோம்.